வணக்கம், வெல்கம் டு ஆஸ்க் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோ பதிவில் நாம் 11 வகுப்பு கணினி அறிவியல் தமிழ் மீடியம் பாடப்புத்தகத்தில் இருக்க பாடம் 12 அணிகள் மற்றும் கட்டுருக்கள். இந்த பாடத்துக்கான மதிப்பாய்வின் கீழே இருக்க அனைத்து பகுதிகளுக்குமான விடைகள் பார்த்துட்டுருக்கோம். இது இந்த பாடத்துக்கான பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவோட கண்டினியூஷன் அந்த வீடியோவை பாருங்கள். பார்ட் 1 வீடியோட லிங்க் வந்து நான் இங்கே இடத்துல கொடுக்குறேன். பகுதியில் முதல் கேள்வி, 2 அணை கோவைகளில் உள்ள மதிப்புகளின் வித்தியாசம் கண்டறிய நிரலை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான விடை பார்த்தீங்கன்னா உங்கள் புக்லேயே இருக்குது. ஸோ பக்கம் 216 பார்த்தீங்கன்னா 2 அணைகளை கூட்டுவதற்கான C++ நிரலை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து கேள்வி என்னென்னா 2 அணைகளுக்குள்ள வேறுபாடை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நிரலில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணால் போதும். அதாவது நம்ம கூட்டுவதற்காக நிரல் தானே, ஸோ இங்கே ப்ளஸ் போட்டிருப்பாங்க. 2 அணிகளை வந்து உள்ளீடு வாங்கியிருப்பாங்க, M1 M2 சொல்லிட்டு அதை கூட்டுவதற்காக ப்ளஸ் சிம்பிள் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கும், அதனால் இந்த ப்ளஸ்ஸை வந்து நம்ம மைனஸ்ல மாற்றிக்கோங்க. இது மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ணணும், மற்றபடி இந்த நிரல் அப்படியே வந்து வேலை செய்யும். உங்களுக்கு வந்து இந்த 3வது நிரல், அதாவது ஆன்சர் நம்ம சேமிக்கக்கூடிய நிரல் வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க. அது வேண்டாம், சம்னா இப்போ கூட்டுவதன் அப்படின்றதுனால சம்மன் கொடுத்துருக்கோம். இப்போ வித்தியாசம் அப்படின்றதுனால நீங்கள் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி வேறு பேர் கொடுத்துக்கலாம், இல்லைனா வெறுமை எஸ்என் மட்டும் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் S(10, 10) அப்படின்னு டிக்ளேர் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் எஸ்என் பயன்படுத்துங்க. S(i,j) M1(i,j) -M2(i,j) அண்ட் சி அவுட்டில் S(i,j) அப்படின்றது எழுதுங்க. அண்ட் வெளியீடு எப்படி மாறும் அப்படின்னா, நாம் வந்து உள்ளீடு வந்து கொடுக்குறோம். ஸோ முதல் அணிக்கான உள்ளீடாக வந்து 4, 4, 4, 4 கொடுக்குறேன். ஆனால் 2வது அணிக்கான உள்ளீடாக வந்து 2, 2, 2, 2 கொடுப்பேன். ஸோ அடுத்து இதோட வெளியீடு பார்த்தீங்கன்னா 4-2 வந்து எல்லாமே வந்து அவுட்புட் வந்து இதே அவுட்புட் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உள்ளீடு மட்டும் வந்து நீங்கள் மாற்றினா போதும், சரிங்களா? அடுத்து 2வது கேள்வி, பின்வரும் கட்டுரு வரையறையை பயன்படுத்தி 2 தூரங்களை கூட்டுவதற்கான C++ நிரலை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்ட் கட்டுரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்படின்றத கட்டுரின் பெயர். இதில் 2 உறுப்புகளை வந்து அறிவிச்சிருக்காங்க, ஃபீட் மற்றும் இன்ச். ஸோ ஃபீட்டோட தரவு வகை பார்த்தீங்கன்னா இன்ட், அண்ட் இன்ச்சோட தரவு வகை பார்த்திங்கன்னா ஃப்ளோட், ஓகேவா? அண்ட் இது இந்த கட்டுரு மாறிகளாக 3 மாறிகளை அறிவிச்சிருக்காங்க, D1, D2, சம். இதில் D1, D2 நம்ம உள்ளீடு வாங்க போகிறோம், அண்ட் சம் என்பதில் வந்து இந்த உள்ளீடுகளை வச்சு நம்ம வந்து அது 2 தூரமே கூட்டுவதற்கு இல்லையா, ஸோ அடிஷன் பண்ணி நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ இதற்கான C++ நிரலை எப்படி எழுதுவதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நிரல் எழுதிக்கோங்க. ஆஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி. அண்ட் கொடுத்துருக்க கட்டுரு வந்து அப்படியே அறிவிச்சிருக்கோம், ஸ்டக் டிஸ்டன்ஸ், இன்ட், ஃபீட், ஃப்ளோட், இன்ச். அண்ட் கட்டுரு மாறிகளாக வந்து D1, D2, சம் 3 அறிவிச்சிருக்கோம். மெயின் ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்கும். இதில் நாம் வந்து 2 கட்டுரைகளுக்கான உள்ளீடுகள் வாங்கணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம், என்டர் ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் இன் ஃபீட் அண்ட் இன்ச். ஸோ D1.feet அண்ட் D1.inch வந்து உள்ளீடு வாங்கிடும். அதே மாதிரி செகண்ட் டிஸ்டன்ஸை உள்ளீடு வாங்குவதற்கான COO ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கும். அண்ட் CIN D2.feet D2.inch அப்படின்னு சொல்லிட்டு 2 CIN ஸ்டேட்மெண்ட்ஸ் பயன்படுத்தி நம்ம உள்ளீடு வாங்கியாச்சு. அதன் பிறகு சம் டிஸ்டன்ஸ், அதாவது 2 டிஸ்டன்ஸோட கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ ஃபீட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ சம் டாட் ஃபீட் ஈக்குவல் டு D1.feet ப்ளஸ் D2.feet அண்ட் சம் டாட் இன்ச் இஸ் ஈக்குவல் டு D1.inch ப்ளஸ் D2.inch. ஸோ இந்த மாதிரி நம்ம கூட்டிடணும். அதன் பிறகு இது வந்து நம்ம வெளியீடு கொடுக்கணும். ஆனால் இதில் என்ன நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயம், 12 inches வந்து 1 feet கணக்கு, சரிங்களா? ஸோ அதாவது 1 feet என்பது 12 inches. ஸோ நம்ம இன்ச்சஸை வந்து நம்ம கூட்டின பிறகு அது 12க்கு மேலேயோ இல்லை 12 இருந்துச்சுன்னா அதுல இருந்து ஒரு ஃபீட்டா மாத்திடணும். சோ அதற்கான கூட்டுகளையும் நம்ம வந்து மறக்காம எழுதணும். சோ அதற்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பண்ணணும், இந்த இன்ச்சஸை நம்ம வந்து பரிசோதனை செய்யணும். இப்போ கூட்டின பிறகு அது 12 விட நிகராகவோ அல்லது பெரிதாகவோ இருந்துச்சுன்னா நாம் 1, அதாவது 12 inch வந்து 1 feet இல்லையா, ஸோ அதனால் அந்த 1 வந்து நாம் இந்த சம் டாட் ஃபீட் கூட ஆட் பண்ணிடும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், சம் டாட் ஃபீட் ஈக்குவல் டு சம் டாட் ஃபீட் ப்ளஸ் 1 அப்படி எழுதினாலும் சரி, இல்லை இது மாதிரி ஷார்ட் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ப்ளஸ் ஈக்குவல் டு 1 எழுதினாலும் சரி, ஓகேவா? ஸோ இது 1 ஆட் பண்ண பிறகு நாம் என்ன பண்ணணும், இன்ச்சஸ்லேருந்து 12 கழிச்சிடணும். ஸோ அந்த
statement தான் இங்க இருக்கு sum dot inch will be equal to sum dot inch minus 12 அதாவது minus equal to shorthand operative கூட யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது இது வந்து எப்ப வேலை செய்யும்னா இந்த இன்ச் வந்து ஆட் பண்ண பிறகு 12 க்கு மேலயோ இல்ல நிகராவோ இருந்தா மட்டும் தான் இந்த if கூட்டு வந்து இயக்கப்படும் இல்லனா அப்படியே நம்ம print பண்ணா போதும் So, the C out statements are here. So, C output is sum of two distance heading. And C out is feet inch. And then, we sum dot feet, sum dot inch. And we print. And this is the output. In the first statement, we print. That's why we will do the same thing. That's why we will do the same thing. That's why we will do the same thing. That's why this statement is display. And we will do the same thing. D2 feet, D2 inch. That's why we add. So, feet add ஆகும்போது 15 plus 11 26 னு வரும் அதே மாதிரி inches ரெண்டு add பண்ணும்போது 3 plus 4 7 னு வரும் சோ அதுதான் வந்து நம்ம இங்க print பண்ணிருக்கோம் sum of two distance அப்படிங்கிறது இருக்கு feet பாத்தீங்கன்னா 26 inch வந்து sum dot inch ல 7 இருக்கு அதுவும் வந்து print ஆயிருக்கும் ஓகேவா அடுத்து மூணாவது ப்ரோக்ராம் பார்க்கலாம் பென் வரும் C++ நிரலின் வெளியீட்டை எழுதுக அப்படி கேட்டிருக்காங்க சோ ப்ரோக்ராம் அவங்களே கொடுத்துறாங்க நம்ம வந்து வெறுமே அவுட்புட் மட்டும் எழுத சொல்லிருக்காங்க சோ இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணி ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணிட்டு அண்ட் ஒரு ஏ ஆஃப் 50 அப்படின்ற ஒரு அணியை வந்து கட்டுருக்களின் அணியை வந்து அறிவிச்சிருக்காங்க பட் ஆனால் வந்து இங்கே உள்ளீடு வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அணிகள் அதாவது ஏ ஆஃப் 0 அண்ட் ஏ ஆஃப் 1 அது ரெண்டு அணி உறுப்புகள் மட்டும் தான் உள்ளீடு வாங்கி வேலை செஞ்சுருக்காங்க அண்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதை ப்ரிண்ட் பண்ணவும் செஞ்சுருக்காங்க ஸோ இந்த நிரலுக்கான வெளியீடு எப்படி எழுதுவது அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து மூணாவது ப்ரோக்ராமாக வந்து ஒரு வெளியீடை வந்து கேட்டிருக்காங்க பின்வரும் C++ நிரலின் வெளியீட்டை எழுதுக ஸோ இந்த இடத்துல வந்து C++ ப்ரோக்ராம் அப்படியே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அரே ஆஃப் 50 ஏ ஆஃப் 50 சொல்லிட்டு ஒரு அணியை வந்து அறிவிச்சிருக்காங்க மெயின் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் CO ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே அவுட்புட்டில் எழுத போகிறீங்க ஸோ இது வந்து ஈஸி தான் ஸோ இங்கே அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன இருக்கோ இந்த டபுள் கோட்ஸில் கொடுக்கறது எல்லாமே அப்படியே பிரிண்ட் ஆக போகுது அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க டபுள் கோட்ஸில் கொடுக்கறது எல்லாமே அப்படியே பிரிண்ட் ஆகும் பேக் ஸ்லாஷ் என் அப்படின்னா அது அடுத்த லைனுக்கு பிரிண்ட் ஆகும் மட்டும் ஸோ இது பிரிண்ட் ஆகிட்டு பேக் ஸ்லாஷ் என்னா நெக்ஸ்ட் லைனில் வந்துடும் நெக்ஸ்ட் லைனில் தான் இங்கே அடுத்து இருக்கிறது பிரிண்ட் ஆகும் அதே மாதிரி என் எல் அப்படின்னாலும் பேக் ஸ்லாஷ் என்னாலும் ஒன்று தான் ஸோ என்டிஎல் அப்படின்னா இந்த லைனோட முடிவு ஸோ அடுத்து பிரிண்ட் ஆக வேண்டியது அடுத்த புதிய வரியில் பிரிண்ட் ஆகணுன்றதுக்கு தான் வந்து இந்த என்டிஎல் கொடுத்துருக்கோம் ஸோ என்டிஎல்லும் பேக் ஸ்லாஷ் எண்ணும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வேலை செய்யும் புதிய வரிக்கு கொண்டு போயிடும் அதன் பிறகு வர கூற்றுகள் எல்லாமே பிரிண்ட் பண்ண வேண்டியது எல்லாமே புதிய வரியில் தான் பிரிண்ட் ஆகும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் எஸ்டிஆர் சிபிஒய் அப்படின்றது என்னென்னா இந்த ப்ரோக்ராமிங் அப்படின்ற ரெண்டாவதாக இருக்கிற சரத்தை முன்னாடி முதல்ல இருக்க மாறியில் வந்து இருத்தல் செய்யும் காப்பி பண்ணிடும் ஸோ அது இப்போ ஏ ஆஃப் 0 டாட் நேம்ல என்ன காப்பி ஆயிருக்கும்னா ப்ரோக்ராமிங் அப்படின்றது காப்பி ஆகும் ஏ ஆஃப் 0 டாட் ஆத்தர்ல என்ன காப்பி ஆகும்னா ட்ராமி அப்படின்றது காப்பி ஆகும் ஸோ காப்பி மட்டும் பண்ணாம இது பார்த்தீங்கன்னா சிஓ ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு ஸோ அதனால இது அப்படியே பிரிண்ட் ஆகவும் செய்யும் ஓகேங்களா அடுத்தது நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த பேக் ஸ்லாஷ் டி பேக் ஸ்லாஷ் டினா டேப் ஸ்பேஸ் டேப் ஸ்பேஸ் தான் நான்கு இடைவெளி நாலு இடைவெளி கொடுத்துட்டு அப்புறம் இந்த பார் சிம்பிளும் பிரிண்ட் ஆகும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுமாதிரி புக் நேம் பிரிண்ட் ஆகும் அடுத்து பேக் ஸ்லாஷ் டினா ஒரு நாலு ஸ்பேஸ் இடைவெளி விடும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு பார் சிம்பிளும் பிரிண்ட் ஆகும் ஸோ வெளியீடுலையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் பிரிண்ட் ஆகும் ஸோ ஐ ஜீரோனா ஐ ப்ளஸ் ஒன் பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு ஒன்றுன்னு பிரிண்ட் ஆகும் அப்புறம் பேக் ஸ்லாஷ் டி அதாவது டேப் ஸ்பேஸ் ஒரு பார் அப்புறம் ஏ ஆஃப் ஐ டாட் நேம் அதாவது ஃபர்ஸ்ட் ஜீரோன்னு இருக்கும்போது என்ன போகும் ஏ ஆஃப் 0 டாட் நேம் ஏ ஆஃப் 0 டாட் நேம்ல என்ன போட்டோம் ப்ரோக்ராமிங் இல்லையா அந்த ப்ரோக்ராமிங் பிரிண்ட் ஆகும் ஸோ டேப் ஸ்பேஸ் பார் சிம்பிள் ஏ ஆஃப் 0 டாட் ஆத்தரில் நம்ம ட்ராமின் போட்டிருப்போம் ஸோ அது பிரிண்ட் ஆகும் அடுத்து ஐ மடக்கு செயல் அடுத்த மடக்கு செயல் போகும்போது ஐ ப்ளஸ் ஒன்று அப்படின்னு போயிட்டும் போது ஒன்று அதாவது ஒன்றுன்னு எடுக்கும் ஐ ஸோ இதில் ரெண்டு அப்படின்றது பிரிண்ட் ஆகும் அண்ட் ஏ ஆஃப் 1 டாட் நேமில் நாம் C++ ப்ரோக்ராமிங் சேவ் ஆயிருக்கும் அது பிரிண்ட் ஆகும் அண்ட் ஏ ஆஃப் 1 டாட் ஆத்தரில் ஜார்னலிஸ்ட் அவுட்ஸ்டப் சேவ் ஆயிருக்கும் ஸோ அதுவும் வந்து பிரிண்ட் ஆகும் ஸோ இதற்கான வெளியீடை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ உங்களுக்கு புரியும் ஸோ இந்த வெளியீடு பார்த்தீங்கன்னா நான் வந்து C++ டெர்மினலில் அந்த ப்ரோக்ராமை இயக்கி அந்த அவுட்புட் ஸ்க்ரீன்லேருந்து எடுத்து கொடுத்துருக்க வெளியீடு தான் சரிங்களா ஸோ இந்த பாக்ஸை வந்து அப்படியே வெளியீடு அப்படின்னு போட்டு நீங்கள் அப்படியே ஆன்சர் எழுதிடலாம் ஸோ அப்படியே எழுதுங்க இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க ஸோ பேக் ஸ்லாஷ் என்ன நெக்ஸ்ட் லைனுக்கு வந்திருக்கு ஸோ இங்கேயும் பேக் ஸ்லாஷ் என்னச்சு நெக்ஸ்ட் லைன் வந்திருக்கு எண்ட் எல்னு கொடுத்துருந்தோம் ஸோ அடுத்த வரையில் பிரிண்ட் ஆயிருக்கு இங்கே வந்து டபுள் பேக் ஸ்லாஷ் ரெண்டு பேக் ஸ்லாஷ் இவ்வளோ இடைவெளி கொடுத்துருக்கு இதில் டேப் ஸ்பேஸ்
ஸ்பேஸ் அப்புறம் ஒரு பார் சிம்பிள் அப்புறம் டேப் ஸ்பேஸ் ஒரு பார் சிம்பிள் ஸோ அதெல்லாம் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஐ ஜீரோன்னு இருக்கும்போது ஐ பிளஸ் ஒன்று என்பது ஒன்றை பிரிண்ட் பண்ணும், அதை ஐ ஒன்றுன்னு வரும்போது ஐ பிளஸ் ஒன்று என்பது ரெண்டை பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே அவுட் புட்டும் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்க கேள்விக்கான வெளியீடு. அடுத்து நாலாவது ப்ரோக்ராமும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெளியீடு தான் எழுதி சொல்லியிருக்காங்க. இதுலேயும் வந்து கட்டுரை அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுரை மாறிக்கு வந்து மதிப்புகளை அங்கேயே வந்து சேமிச்சிட்டாங்க. அண்டு இன்னும் ரெண்டு கட்டுரை மாறிகளை வந்து அறிவிச்சுட்டு அதில் ரெண்டாவது கட்டுரை மாறிக்கும் தனித்தனியாக வந்து மதிப்புகளை போடுறாங்க. அண்ட் மூன்றாவது கட்டுரை மாறிக்கும் தனித்தனியாக மதிப்புகள் போட்டிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக எல்லாத்தோட மதிப்புகளும் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கான கூற்றுகள் தான் போட்டிருக்காங்க. ஸோ சிஎஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பிரிண்ட் ஆகிடும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அடுத்து ரோல் நம்பர் பி ஒன் டாட் ரோலில் என்ன ஆகும்னா ஒன்று அப்படின்னு போடப்படும் ஸோ அது பிரிண்ட் ஆகும். அடுத்து நேம் அப்படின்றதுல பி ஒன் டாட் நேமில் ப்ரௌன் போடப்பட்டிருக்கும் அது பிரிண்ட் ஆகும். ஃபோன் நம்பர் பிரிண்ட் ஆகிட்டு பி ஒன் டாட் ஃபோன் நம்பரில் இந்த நம்பர் பிரிண்ட் ஆகிருக்கும் ஸோ அது பிரிண்ட் ஆகும். அடுத்து செகண்ட் ஸ்டூடெண்ட் அதோட ரோல் நம்பரில் பார்த்தீங்கன்னா பி டூ டாட் ரோல் நம்பர் என்ன ரெண்டு இருக்கு அது பிரிண்ட் ஆகும். அண்ட் நேம் பார்த்தீங்கன்னா பி டூ டாட் நேமில் எது சேமிக்கப்பட்டிருக்கு எஸ்டிஆர் சிபிஐ பயன்படுத்தி சாம் அப்படின்றது இருக்கு என்ன சேமிக்கப்பட்டிருக்கோ அதுவும் பி த்ரீ டாட் நேம்ல என்னவோ பி த்ரீ டாட் போன் நம்பர்ல என்னவோ இந்த மதிப்புகள் அப்படியே பிரிண்ட் ஆயிடும். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ இந்த வெளியீடு வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அங்கே கொடுத்துருக்க சிஓ ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டு அப்படியே நீங்கள் பிரிண்ட் பண்ண வேண்டியதுதான் சரிங்களா. ஸோ பி ஒன் பி டூ பி த்ரீல வந்து நம்ம என்னெல்லாம் வேல்யூஸ் போட்டிருக்கோமோ அந்த வேல்யூஸ் எல்லாமே அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ ரொம்ப ஈஸியான ஆன்சரும் கூட. அடுத்த ஐந்தாவது கேள்வி பின்வரும் நிரலில் உள்ள பிழைகளை திருத்துக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுரை அறிவிச்சிருக்காங்க. அந்த கட்டுரையின் பேர் பர்சன் ரெக். இதில் மூன்று உறுப்புகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. கேரக்டர் ரெண்டு கேரக்டர் உறுப்புகள் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டிஹெச். ஸோ இந்த இடத்துல ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம மாற்றுறோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த கட்டுரவு வகையை சேர்ந்த ஒரு அறையை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மொத்தம் வந்து 10 உறுப்புகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கட்டுருவின் அணியை வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் வாய்ட் லோட் அரே அப்படின்ற ஒரு செயற்கூறு அறிவிச்சு அதில் ஒரு கட்டுருவை வந்து நம்ம அளபுருவா அனுப்புகிறோம். ஸோ அதற்கான கூற்று தான் இங்கே எழுதியிருக்காங்க. அந்த செயற்கூறின் வரையறை வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு மெயின் ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நாம் மதிப்புகளை உள்ளீடு வாங்குற மாதிரி கூற்றுகள் வெளியீடு செய்கிற மாதிரியான கூற்றுகள் வந்து இங்கே எழுதப்பட்டிருக்கு. அண்டு லோட் அரேக்கான கூற்றுகளும் கொடுத்துருக்கு. ஸோ இதில் அந்த எரர் வந்து நம்ம சரி பண்ணி நம்ம சரியான ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ கொடுத்துருக்க ப்ரோக்ராமோட சரியான ப்ரோக்ராம் வந்து இது சரிங்களா. இது வந்து எக்ஸிக்யூட்டபிள் ப்ரோக்ராம் டெர்மினலில் ரன் பண்ணி வெளியீடு பார்த்த சரியான ப்ரோக்ராம் தான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்த்து எதெல்லாம் எரர் அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த பிழையை தான் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும். ஸோ இதையும் புக்கில் இருக்க ப்ரோக்ராமையும் கம்பேர் பண்ணுங்கள். எங்கெல்லாம் எரர் இருக்கோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வாய்டு இந்த லோடரை இந்த இடத்துல வந்து பர்சன்ட் ரெக்கன் இருக்குது அதை வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அது பார்க்கணும். இங்கே இன்ட்டு விடுபட்டிருக்கு. இந்த செயற்கூறு அறிவிச்சிருக்கோம் இல்லையா அப்போ அந்த செயற்கூறு அழைப்பு கூற்றே இல்லாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணணும். அதே மாதிரி இந்த இது வந்து ஒரு அணி இந்த வந்து பீப்புள் ஆஃப் டென்னுன்னு வரணும். ஸோ இது வந்து அணியாக அறிவிக்காமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிழைகள் நிறைய இருக்குது. அண்ட் இந்த இடத்துல சிஅவுட் ஆப்ரேட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சரியாக மாற்றிக்கோங்க. புக்கில் இருக்க ப்ரோக்ராம் இதையும் வந்து கம்பேர் பண்ணி பிழைகளை ஹைலைட் பண்ணுங்க. ஸோ இங்கே பாருங்க இங்கே ஸ்பேஸ் வரணும், இந்த இடத்துல ஸ்பேஸ் வரணும், இந்த இடத்துல கேரக்டர் ஸ்பெல்லிங் ஆர் வரணும், இங்கே ஸ்பேஸும் வரணும், இந்த இடத்துலையும் ஸ்பேஸ் வரணும். அண்ட் அதன் பிறகு இங்கே ஸ்பேஸ் இது வந்து பர்சன் ரெக்கார்ட் அப்படின்றதுலேயே அது. ஸோ இந்த இடத்துல தப்பாக கொடுத்துருக்காங்க இது மாறணும். இங்கே ஸ்பேஸ் வரணும் அகெயின் இங்கேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது ஸ்பேஸ் தப்பாக இருக்குது. அண்டு இந்த இடத்துல அரேவாக டிக்ளேர் பண்ணணும். இங்கே இன்ட் அப்படின்ற வார்த்தை வரணும். அதன் பிறகு இந்த இடத்துல வாய்ட் அப்படின்றது வரணும். அண்ட் இங்கே ஸ்பேஸ் வரணும். இங்கே வந்து பிஇஓபி அப்படின்றது தான் வந்து செயற்கூறாக பயன்படுத்திருக்காங்க. ஸோ அந்த பிஇஓபி தான் வந்து நாம் இந்த இடத்துல பயன்படுத்தணும். பிஇபிஓஎல்இன் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த இடத்துல இன்புட் ஆப்ரேட்டர் தப்பாக இருக்குது. ஸோ இந்த செயற்கூறையை மாற்றணும். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் பிழையாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணிவிட்டு சரியான நிரலை வந்து எடுத்து எழுதுங்க. ஸோ இந்த பாடத்துக்கான க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். இது எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.